நமது குரு டாக்டர் நந்தினி பிரகாஷ் அவர்கள் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இவர் சாய்காலா சிருஷ்டியின் இயக்குனர், டிஎம்டி பிஜி டிப்ளமா பரதநாட்டியம், பிஹெச்டி இன் மியூசிக் படித்தவர். 1998 முதல் கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டியத்துடன் இணைந்திருப்பவர். லலித் கலாஷேத்ராவில் குரு மற்றும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக 13 வருடங்களுக்கு மேல் பணியாற்றியவர். 25 வருடங்களுக்கும் மேலாக இசை மற்றும் பரதநாட்டிய துறையில் இருக்கும் இவர் கற்றுக் கொடுப்பதில் ஆர்வம் மிக்கவர். முறையான பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்தவர். 2012 தொடங்கிய சாய் கலா சிருஷ்டி அ பிளேஸ் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ் மூலம் நிறைய மாணவர்களை உருவாக்கிய பெருமை பெற்றவர். 38க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு 13 முறை இதுவரை சலங்கை பூஜை அரங்கேற்றியுள்ளார். கற்க ஆர்வம் இருந்தும் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுத்தருவதோடு அவர்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளும் டிரஸ்ட் மூலம் நடத்தி வருகிறார். திருவிடைமருதூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சேலம் போன்ற பகுதிகளில் மயூர நாட்டியாஞ்சலி, மருத நாட்டியாஞ்சலி, தென் திருப்பதி மற்றும் சங்கனூர் ஐயப்பன் கோவில்களில் நிகழ்ச்சிகள், ஓஜஸ் என்று அழைக்கப்படும் தொடர் நாட்டிய நிகழ்வு, மார்கழி நாட்டிய திருவிழா, பேரூர் நாட்டியம், தஞ்சாவூர் சின்னமேளம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் இவரும் இவரது மாணவிகளும் பங்கெடுத்துள்ளனர். சதிர் ஆசான் என்ற பட்டம் பெற்றவர். இன்றைய நமது வாய்ப்பாட்டு கலைஞர் திரு அனீஷ் மேனன் அவர்களின் சிறு அறிமுகம். ப்ரொஃபஸர் கே சிவராமகிருஷ்ணனின் முதன்மை சீடர்களில் ஒருவரான இவர் சிறந்த கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர், பரதநாட்டிய கலைஞர், நட்டுவனார் மற்றும் இசையமைப்பாளர். இசை மற்றும் நடனத்திற்காக உலகின் பல மேடைகளை அலங்கரித்தவர். மல்லாடி சகோதரர்களின் வழிகாட்டுதலில் இசையின் உயர் பரிணாமங்களை கற்றுக்கொள்பவர். கம்போடியா, மஸ்கட் முதலான பல நாடுகளில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியவர். ஓம்கார கலாரத்னா, கலாபூஷன் உள்ளிட்ட விருதுகளையும் ரசிகர்களின் இதயங்களையும் வென்றவர். இன்று அழகாக வயலின் வாசித்துக் கொண்டிருக்கும் திரு பாலக்காடு என் வி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். பாலக்காட்டில் பிறந்த இவர் ஆரம்பகால இசையின் நுணுக்கங்களை பேபி சஜீவன், ப்ரொஃபஸர் செம்பை வெங்கட்ராமன் மற்றும் ப்ரொஃபஸர் ஆர் சுவாமிநாதனிடம் கற்றவர். டிவி ராமானுஜ சாருலுவின் சிஷ்யரான இவர் தன் குருவிடமே இசையின் மேலும் பல புதிய பரிணாமங்களை தற்பொழுதும் கற்றுக்கொண்டிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே வயலின் மீது கொண்ட தீராத காதல் இவரை ஒரு புகழ்மிக்க வயலின் கலைஞராக மாற்றியிருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் புகழ்பெற்ற இசை மேதைகள் மற்றும் நடன கலைஞர்களுடன் இந்திய மற்றும் வெளிநாட்டு மேடைகளை அலங்கரித்த அனுபவம் இவருடையது. சிவாஸ் வி ஹார்மனி என்ற பெயரில் இவரின் சொந்த இசைக்குழு பல மேடைகளில் மக்களுக்கு இசை விருந்து அளித்திருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணகான சபா, ஸ்வாதி சங்கீத சபா, மயூரா நாட்டியாஞ்சலி ட்ரஸ்ட், பிரஹான் நாட்டியாஞ்சலி, சிதம்பரம் நாட்டியாஞ்சலி உள்ளிட்ட பல சபைகளிலிருந்து பெயர் சொல்லத்தக்க பல விருதுகள் பெற்றவர். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா மிருதங்கம் வாசிச்சிட்டு இருக்க திரு பொழக்குடி ஜி ஆர் நவீன் அவர்கள் பற்றிய ஒரு அறிமுகம். புகழ்பெற்ற சங்கீத வித்வான் சங்கீத பூஷணம் பொழக்குடி கணேஷ ஐயரின் சங்கீத வாரிசாக பேரனாக ஜனித்தவர். மிருதங்க வித்வான் மன்னார்குடி ஸ்ரீ சக்திவேலிடம் 7 வயதிலிருந்தே மிருதங்கம் பயின்றவர். மிருதங்கம் மாஸ்ட்ரோ குருவாயூர் ஸ்ரீ துரையின் முதன்மை சீடரான மிருதங்க வித்வான் அம்பத்தூர் கே பாபு அவர்களிடம் முறையாக மிருதங்கம் கற்றவர். இந்தியாவிலும் மற்றும் உலகம் முழுவதும் பல்வேறு புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர்களுடன் பல மேடைகளில் பயணித்தவர். இவரின் திறமை இவரை பரதநாட்டிய மேடைகள் மட்டுமல்லாது மோகினி ஆட்டம் மற்றும் குச்சிப்புடி நடனங்களின் மேடைகளுக்கும் அழைத்துச் சென்றது. ஸ்பிக் மெக்காய், ஐசிசிஆர் நிறுவனங்கள் நடத்திய நடன திருவிழாக்களிலும், கோனார்க் மற்றும் கஜூரஹாவின் நடன திருவிழாக்களிலும் பங்கெடுத்தவர். ஸ்ரீ நாட்டியால் நிகேதன் நடனப்பள்ளியின் கலா நிபுணா விருது, மயூர நாட்டியஞ்சாலியின் மயூர முழவிசை இளவல் விருது, தஞ்சாவூர் கலை மற்றும் கலாச்சார அகாடமி வழங்கிய மிருதங்க திலகம் விருது, தவ திரு சாந்தலிங்க அடிகளார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வழங்கிய இசை வளர் செல்வர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றதோடல்லாமல் பலவிதமான ஜதி மற்றும் லயங்களை நடனத்திற்காக அமைத்த பெருமையும் பெற்றவர்.